ஞாயிறு தோறும் காலையே 10 மணி முதல் 12 மணி வரை தேவ ஆராதனை உண்டு. முடிந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேகர் மாந்திரிக கட்டுகள், சுகவினம், நோய்கள், மனக்குழப்பங்கள் மத்தியில் வந்தவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆக்கி கொண்டு அநேக சாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும். வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவரோடு. இயேசு பேசுகிற திருச்சபையின் சார்பாக இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை எடுத்து படிப்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2:5. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கிவிடுவேன். ஒராமேன் சொல்லுவேமே, ஒராமேன் சொல்லுவேமே, ஒராமேன் சொல்லுவேமே, ஒராமேன் சொல்லுவேமே. கர்த்தர் இந்த நாள் உங்களோட பேசுகிற வார்த்தை, நீ கர்த்தரிடத்துல ஆதியில வைத்திருக்க அன்பை விட்டு விட்டாய். விட்டுட்டுமா? நீ ஆதியில் நல்ல ஐக்கியம் வச்சிருந்த, ஆனா இப்ப இல்லை. கத்தர் ரொம்ப துக்கப்படுகிறவராக இருக்கிற ராமன் சொல்லுவேமே. ஆதியில் ஒரு வசனம்னா நான் நீனு போட்டி போட 10 பேர் இருப்பாங்க. இப்போ 2 பேருக்குள்ள அந்த வசனம் தப்பாக தான் வருது. அந்த பயம் இல்லை. எந்தெந்த விஷயத்தில் நம்ம அப்படியே போகிற பிரேக் அப்படியே ரிவர்ஸ் வருது சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த கல்யாண ஆன தம்பதிகளை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கல்யாண புதுசில் அந்த பொண்ணுக்கு என்ன வேணும், ஃபோன் பண்ணி என்னம்மா வேணும், அல்வா வேணுமா, மல்லிகைப்பு வேணுமா, இல்லை என்ன சாப்பிட வேணும், இல்லைங்க எதாவது வேணாங்க அப்படின்னா, அப்போ கூட உன் மனசுக்கு என்ன பிடிக்கும் வாங்கி தருவார். அந்த மனைவி அங்கே உங்களுக்கு என்னங்க பிடிக்கும் சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன். இது கல்யாணம் ஃபஸ்ட்டு வாரம். அப்படியே போப்போ பல வருஷங்கள் போனால் இப்போ உங்களை கேட்டால் தெரியும். ஃபோன் அவங்க நம்பர் மட்டும் பிளாக் பண்ணி வைக்கிறது வராமின்னு சொல்லுவேன். ஒருத்தர் என் கூட இருக்க சகோதரர், அவங்க மனைவி ஃபோன் நம்பர் வச்சுக்கிறார், தொல்லை நம்பர் 1, தொல்லை நம்பர் 2 அவங்க அம்மா, தொல்லை நம்பர் 3 அவங்க மேனேஜர் நம்பர். வராமன் சொல்லுவேமே, இதுனா பிரதர் தொல்லை நம்பர் 1, அது எப்போதும் எங்கள் ஒய்ஃபு தான், எப்போ பார்த்தாலும் 999 சொல்கிறது. ஆதியில் அன்பு இருக்கும், அது அப்படியே ஜூஸு போனது போல் அப்படியே சக்கையாக மாறிடும். வராமன் சொல்லுவேமே, வராமன் சொல்லுவேமே. சில பேர் லவ் பண்ணுவாங்க, இந்த லவ் பண்ணும்போது வாங்க புதுசில் ரொம்ப இங்கே கூட்டின் போவோம், அங்கே கூட்டின் போவோம், அந்த பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்துன்னு பெரிய கிஃப்டாக கொடுக்கணும், இருக்கிறதுலே சாக்லேட் கேட்பரி கம்பெனிலே இருக்கிற பெரிய சாக்லேட் கேட்டு வாங்கி போவாங்க. ஏன்னா நம்ம கேட்பரியில் இருக்கும்போது இந்த வேலண்டைன்ஸ் டே வந்துட்டால் போதும், வந்து கேட்குற பசங்கள்லாம் கேட்குறதுலாம் பெரிய சாக்லேட்டாக என்ன வேணும், அது மினிமம் வந்து 200 கிராம்ஸ்க்கு மேலே போகாது, அது 130 ரூபா 140 ரூபா அவ்வளோதான் ஈஸ்ட். அது ஒன்றும் ஜாஸ்தியாக வேணும், எவ்வளோ காசுனா கொடுக்குறேன்னு. எப்போ முதல் லவ்வுக்கு, நெக்ஸ்ட் இயருக்கு 5 ரூபா டைரி மில்க் இருக்கா, அதுக்கு அடுத்த வருஷம் 1 ரூபாய் எக்லர் இருக்குது, இல்லைங்க 2 ரூபாய், 1 ரூபாய் எக்லர் இருந்தால் கொஞ்சம் அன்பு எங்கே போகுது, நாளுக்கு நாள் நலிவடைந்தே போய் கொண்டிருக்கு. ஒரு ஆமேன் சொல்லுவேமே, ஒரு ஆமேன் சொல்லுவேமே. ஆதியில் இருக்க அன்பு போகுது. 2வது இந்த ஜென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த உடம்பு ஏற்றின ஜிம்முக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஆரம்பத்தில் எழுந்திச்சு 5 மணிக்கெலாம் எழுந்திச்சு என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்கிறதுலாம் சாப்பிட்டு போவாங்க. எத்தனை பேருக்கு ஜிம்முக்கு போன பழக்கம் உண்டு? ஒரு வேலை செய்யணும், புதுசாக வேலை. இப்போ பசங்க 4 பேர் சாட்சி கொடுத்தானுங்க, வேலைக்கு போகும்போது கரெக்ட் டைமில் இவங்க தான் அந்த கம்பெனிக்கே பெத்து போட்டது போல் பெல் அச்சுன்னு டான்னு போய் நிற்பாங்க. இன்னைக்கு ஒரு பையன் இன்டர்வியூக்கு போகும்போது இன்னைக்கு ஃபஸ்ட்டு சாட்சி கொடுத்தாரு, கம்பெனி 11 மணிக்கு இன்டர்வியூக்கு 9 மணிக்கெலாம் போய் உக்காந்துட்டார். வராமின் சொல்லுவேமே, வராமின் சொல்லுவேமே. ஆனால் நாளுக்கு நாள் அதே 1 வருஷம் போட்டுமே, 2 வருஷம் போட்டுமே, அந்த கம்பெனி எப்போ டைம்னே தெரியாது. நாங்கள் போகிற டைமுக்கு கம்பெனி திறக்கணும். வராமின் சொல்லுவேமே, நாங்கள் போகிற டைமுக்கு மேனேஜர் வரணும். ஏன்னா நம்மளாம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சொல்லுவாங்க, நாங்களாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் காய்ஸ். வராமின் சொல்லுவேமே,
தொழிலும் சரி, வியாபாரம் ஒரு ஆரம்பிச்சிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு அந்த கடை திறந்து இல்லை வியாபாரம் பண்ணி ஆட்டை ஓட்டி ஆரம்பத்தில் புது ஆட்டை வாங்கினவங்க பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், டீவெலாம் போட்டு வாங்கினவங்க நல்லா துடைப்பாங்க. புது வண்டி வாங்கினவங்கலாம், நானும் வண்டி வாங்கின புதுசில் நல்லா துடைச்சேன். அது எங்கே டஸ்ட் போட்டு துடைக்கிறதே இல்லை. இப்போ அது ஒரு டிசைனாக மாறிடுச்சு. ஒரு சகோதரர் சொல்கிற பாஸ்டர், டஸ்ட்டு துடைக்கூடாது, துடைச்சா அது அழகு போயிடுமா, அது துணி துடைக்கும் போது டஸ்ட்டு பட்டு கிராச்சாக வந்துடுமா. என்னென்னமா டிஃபரெண்ட்டாக கண்டுபிடிக்கிறாங்க பசங்க. புது பைக்கும் அப்படி தான், நம்ம வாழ்க்கையில் எதுலேயும் நிரந்தரமாக இல்லை, ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆதியின் அன்பை விட்டு விலகினாய். ஒரு ஆமென் சொல்லுமே அந்த வசனத்தை படிப்போம். ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை. ஒரு ஆமென் சொல்லுமே. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டவங்க கை டப்புன்னு தூக்கணுங்க. ஞானசாரம் எடுத்தவங்க கேட்கல, இயேசுவை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டவங்க கை தூக்குங்களேன். ஒரு ஆமென் சொல்லுவோமே. முழுமையாக ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஏதோ ஒரு பாவத்திலையோ, ஏதோ ஒரு துன்பத்திலையோ, ஏதோ ஒரு வறுமையிலையோ, ஏதோ ஒரு கஷ்டத்திலையோ, வியாதியிலையோ இருந்த உங்களை கர்த்தர் தூக்கி எடுத்த நிலைமையை மறந்து போகாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுமே. அப்படிப்பட்ட பாவத்தில் இருந்த நீ, அப்படிப்பட்ட விபச்சார பாவத்தில் இருந்த நீ, அப்படிப்பட்ட குடிகாரனாக இருந்த நீ, அப்படிப்பட்ட வியாதியில் இருந்த நீ, வெறுமையில் இருந்த நீ, உன்னை கர்த்தர் தூக்கி எடுத்த உன்னை நீ மறவாதபடி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுமே. இந்த வசனத்தை படிங்களே. நீ என்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இப்படி நல்லா ஐக்கியமாக இருந்தோம் ஆரம்பத்தில் சர்ச்சைக்கு வரும்போது. ராயபுரத்தில் சைதாபேட்டில் சர்ச்சை ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன கூட்டத்தை வச்சுருந்தோம். அப்போல்லாம் வந்து காலையில் ப்ரேயர், ஈவினிங் ப்ரேயர். இந்த புதுசாக ரசிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, டெய்லியும் காலையில் ஈவினிங் ப்ரேயர் இருப்பேன். பாஸ்டர் மதியானம் வைக்க மாட்டீங்களா, நான் மதியானம் வேலைக்கு போகிறேன். அப்போது என்னென்னா அவங்களுக்கு வேலை இல்லை. இப்படியே ஜபம் ஜபம் ஜபோன்குள்ளே இருந்தவங்க வேலை கிடச்சிச்சு, ப்ரேயருக்கே வருதில்லை. பாஸ்டர் சண்டே ஒரு நாள் தான் ரெஸ்ட்டு கிடைக்குது. சண்டே எத்தனை மணிக்கு பாஸ்டர் ப்ரேயர்? 9 மணிக்கு. ஐயோ 9 மணிக்கு முடியாது, நான் வேணால் ஈவினிங் வரேன் பாஸ்டர். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ண எடுக்கிறதே கிடையாது. ஏன்? நீ வளர்ச்சி ஆக ஆரம்பிக்கிற. ஒரு ஆமென் சொல்லுமே. ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய். நம்ம எத்தனை பேர் ஆதியில் நீ கிறிஸ்துவை தேடி வரும்பொழுது நீங்கள் பெற்ற அபிஷேகத்தோடு இப்போ இருக்கிறீங்களா இல்லை? அது அதிகமாகிக்கொண்டிருக்கா. எனக்கு உண்மையாகவே நாளுக்கு நாள் நான் தேவ ஜபத்திலையும் பக்தியிலையும் நான் வைராக்கியத்திலையும் அதிகமாக இருக்கவன் சொல்கிறோம். கை தூக்குங்க பார்க்கலாம். ஒருத்தர் தான் தூக்குறாங்க, 2 பேர், 3 பேர். உங்கள் வீட்டில் இருக்கவங்களை கேட்கணும், இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் கேட்கறத காட்டிலும் கர்த்தருக்கு தான் தெரியும். ஒராமேன் சொல்லுவோமே. நீ ஆதி நண்பு மணிக்கணக்காக எடுத்தவனே பொருத்தனை பண்ணுவோம். நான் டெய்லியும் 1 மணி நேரம் ஜபம் பண்ணுறேன், காலையில் எஞ்சோடு ஜபம் பண்ணுறேன், குடும்ப ஜபம் பண்ணுறேன். நான் காணிக்கையெல்லாம் தேவையில்லை, நான் ஜபத்தை கத்திடத்துல இருந்து ஐக்கியத்தை கேட்குறேன். சில பேர் போதகர் கூட இருப்பாங்க, சர்ச்சி எப்படா திறப்பீங்கன்னு திறக்க வச்சுட்டு சாவி வாங்கிட்டு மூடுற வரையும் உட்காந்து இருப்போம். இப்போ எப்படா முடியும், எப்படா ஓடுவோன்னு இருப்போம். ஒரு ஆமென் சொல்லுமே. இங்கே ஆரம்பத்தில் 2 வாலிப பசங்க என் கூட இருப்பாங்க, இப்போ எப்படா முடியும், எப்படா ஓடுவோன்னு காத்துன்னு இருக்காங்க. மீன் அவனுக்கு தான் பெருப்பானுங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர் யூத் மீட்டிங்காவது பசங்களை சேர்த்து கொள்ளுங்க பாஸ்டர். முன்ன யூத் மீட்டிங் எப்போ பாஸ்டர் இருக்கும், எங்களுக்கு யூத் மீட்டிங்னா உயிர். ஃபஸ்ட்டு யூத் மீட்டிங்கில் அப்படி எனர்ஜியாக இருந்தவங்க, இப்போ என்ன ஆகிடுச்சு, ஃபீஸ் போன பல்பு போல் அவங்கள பிடிக்க முடியல. அந்த கேட்டாண்டி நிற்க வந்துச்சு ஜூலி சிஸ்டர், அங்கே கேட்டாக நிற்க வச்சிடறோம். யூத் பசங்களை அப்படியே பிடிங்க, லாக் பண்ணுங்க. ஒரு ஆமீன் சொல்லுவேன். ஏன்னா எங்களை டப்பா வச்சிடுறாங்க. கரங்களை தட்டி கத்திரிக்க மை செலுத்துவேன். நம்ம ஆதியில் இருக்க அன்பு இருக்கா இல்லையா உங்கள் இருதயத்துக்கு தெரியும். மணிக்கணக்காக ஜபிச்சிருப்போம், மணிக்கணக்காக ஊழியத்துக்கு ஓடியிருப்போம், மணிக்கணக்காக சுவிசேஷம் பண்ணியிருப்போம். இன்றைக்கி அந்த ஜபம் இருக்கா? கத்தர் கேட்குற கேள்விக்கு நம்மகிட்ட பதில் கிடையாது. கேட்டால் நம்ம சொல்லுவோம், நேரம் இல்லை. சாப்பிட நேரம் வச்சுருக்கோம்ல, டிவி பார்க்க நேரம் வச்சுருக்கோம்ல, தூங்க நேரம் வச்சுருக்கோம்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுறதுக்கு நேரம் வச்சுருக்கோம்ல, மொபைல் நோடுறதுக்கு நேரம் வச்சுருக்கோம்ல. ஆனால் கத்தரிடத்தில் வைக்கிறதுக்கு மட்டும் நேரம் கிடையாது. சொல்லுமே, கர்த்தர் இந்த நாள் கோபப்படுகிறவராக இருக்கிறார். ராமன் சொல்லுமே. ஆனால் இந்த மாதம் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார்.
15:28 படிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஒரு ஆமென் சொல்லுமே, கரங்களை திருக்கத்தமை சொல்லுமே, நீ விரும்புகிறபடி ஆக கடவது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், கைகளை இருதயத்தில் எடுத்து சொல்லுங்க, நான் விரும்புகிறபடி ஆக கடவது, நான் விரும்புகிறபடி ஆக போகுது, நான் விரும்ப நினைக்கிறது நடக்க போகுது. ஒரு ஆமென் சொல்லுமே. ஆனால் அதுக்கு விசுவாசம் மஸ்ட்டு, விசுவாசம் முக்கியம். இங்கே கர்த்தர் சொல்கிற அந்த ஸ்திரீயை பார்த்து, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. ஸ்திரீ சொல்கிற, எனக்கு நீங்கள் வரலாம் வேண்டாம், எனக்கு வந்து என் பிள்ளை வியாதியில் இருக்கா, சுகப்படுத்த வாங்க ஆண்டவரே அப்படின்லாம் கூட கேட்கல. அவ வந்து ஜெபிக்க வரா, இவளை என்ன பண்ணுறாங்க, தள்ளி விடுறதுக்கு, இவளை அவாய்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. இயேசு கிறிஸ்து பார்த்துனே இருக்காரு, என்னம்மா பண்ணும் உனக்குன்னு. நீங்கள் ஜபம் பண்ண வேணாம், நீங்கள் சாப்பிட்றதுல உங்கள் மேஜிலேருந்து கீழே விழுற அந்த உணவை இந்த நாய் எப்படி கவுமோ, உங்கள் நாய்க்குட்டி போல் நான் உங்கள்கிட்ட கவுறதுக்கு இருக்கேன். ஏதாவது ஒரு வார்த்தை வராதா, ஒரு விடுதலை வராதா, என் பிள்ளை மறிக்கும் தருவாயில் இருக்க வராமேன்னு சொல்லுவோமே. என் பிள்ளை பிசாசின் பிடியில் இருக்கான், நீங்கள் கொஞ்சம் எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டீங்களா வராமேன்னு சொல்லுவோமே. எப்படி தாழ்த்துறா பாருங்கள், நான் நாய்க்குட்டி, நான் நாய் போல் இருக்கேன், உங்கள் மேஜிலேருந்து ஏதாவது விழாத அந்த நாயெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரோட்டில் டீ கடைக்கு போனீங்கன்னா தெரியும், நம்ம பின்னாடி சுற்றினு இருக்கோம் திருநாய், நம்ம ஏதாவது போடுவோமா, அந்த ஆகாரம் அதுக்கு பிரயோஜனமாக இருக்குமான்னு காத்துக்கொண்டிருக்கோம், அது கொடு போட்டவனே சாப்பிட்டு வாழாட்டிட்டு போவோம். அதே போல் அந்த ஸ்திரீ தன்னை தாழ்த்தி கேட்குறா, எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா, ஒரு அம்மன் சொல்லுவேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாட்டிங்களா. அதுக்கு தேவன் சொல்கிற, இவ்வளோ பெரிய விசுவாசமா, இந்த மேஜிலேருந்து விடுகிற அந்த அப்பத்துக்கு ஒப்பாய் உன்னை நீ பேசிக்கொண்டிருக்கிறாயே, இவ்வளோ பெரிய விசுவாசமா, உன் விசுவாசம் பெரியது சொல்லுங்களேன், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது, நீ என்ன விரும்புறிய போ. அவன் பிள்ளை பிழை தன் கரங்களை திட்டி கத்திரமே செலுத்துங்க. இன்னைக்கு நீ விசுவாசம் பெரிதா வைக்காததுனால தான் ஆதியில விசுவாசத்தை ஐக்கியமா வச்சிருப்போம், ஏன்னா கத்திர அற்புதம் செஞ்சிருப்பாரு, இப்ப அந்த விசுவாசம் பலூன் போல வராமேன்னு சொல்லுவேன். இன்னைக்கு அந்த விசுவாசத்தை நீ எவ்வளவு பெரிதாய் வைக்கிறாயோ அவ்வளவு பெரிதான அற்புதத்தை கத்த செய்வேன்னு சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுமே, ஒரு ஆமென் சொல்லுமே. நம்ம விண்ணப்பம் வைப்போம், எப்படி விண்ணப்பத்தை வைப்போம்னா, கத்த சித்தமா, இது நடக்குமா அப்படி நிறைய க்வெஸ்சன் மார்க் இருக்கலாம். ஆனா கத்தர் இந்த மாசம் ஸ்பெஷலா கொடுக்கறாரு, நீ என்ன விரும்புறியா அது நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுமே. உன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமா, இல்ல வேலை கிடைக்கணுமா, இல்ல வீடு கட்டணுமா, இல்லை யாராவது மனம் மாறணுமா, உன் சூழ்நிலை எப்படி மாறணும், நீ சில இது காரியம் நினச்சி கொண்டு இருக்கலாம். கத்தர் இந்த நாள் சொல்லுகிறார், நீ விரும்புறது நடக்கும் என்று வராமேன்னு சொல்லுவேமே. வசனத்துக்கு அவனிங்க, நீ விரும்புகிறபடி ஆக கடவுது, நீ எதை விரும்புகிறாயோ அது நடக்கும். ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி உங்கள் விருப்பத்தை கத்தடத்தில் ஒப்பு கொடுங்களேன், இருதில் கை வச்சுட்டு. இயேசுவே இந்த வசனத்தின்படி, மத்தேயோ 15:28 வசனத்தை சொல்லி சொல்லுங்க. மத்தேயு 25:18 உன் வார்த்தையின்படி ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் விண்ணப்பத்தை சொல்லிட்டு இது நடக்க போகிறது. ஆமேன் ராமன் சொல்லுவோமே. பெரிய விண்ணப்பம் வச்சிட்டிங்களோ, சில பேர் அப்படியே குஞ்சுனே இருக்கீங்க, சுருக்கமாக வைங்க கத்திருக்கு, ரொம்ப பிடிக்கும். சின்னதாக பெருசாக கேளுங்க, சின்ன விண்ணப்பமாக இருக்கணும் ஆனால் பெருசாக இருக்கணும். நான் டாக்டர் வரணும்னு நினைங்க. ஒரு பாஸ்டர் சொன்னார், அவங்க அப்பா அந்த பாஸ்டர் படிக்க வைக்கும் போது படிக்க வைக்க முடியல, ஆனால் அவங்க அப்பா காசை டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு. என்னென்னு டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு, டாக்டர் படிக்க முடியல, ஆனால் இவர் படிப்பறிவு இல்லாதனால 10th ஃபெயில். எத்தனாவது 10th ஃபெயிலு, வேறு வழியில்னு ஊழியத்துக்குள்ளே என்ட்ரு பண்ணுறாங்க. அவங்க அப்பா கொஞ்சம் ஊழியத்தில் இருந்ததுனால ஊழியக்காரனை என்ட்ரு போய் ஒரு ஏதோ போய் ஊழியக்கார சர்பிலாம் ஆரம்பிச்சுட்டுக்கிறார். ஆனால் இவருக்கு எங்கள் அப்பாவுக்கும் சொன்னது போல் நான் டாக்டரை படிக்கணும் ரொம்ப நாள் வருத்தம் வராமேன்னு சொல்லுவேமே. ஒரு நாள் வசனம் வருது, இதே வசனத்தை கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறார், அந்த பிரதர் பாஸ்டர், ஆண்டவரே எங்கள் அப்பா விரும்பினார், எங்கள் அப்பா மறிக்கிறதுக்குள்ளே நான் டாக்டர் மாறணும், ஆனால் முடியாது உலகத்தின்படி, ஆனால் நான் விசுவாசம் பெருசாக வைக்கிறேன். வராமேன் சொல்லுவேமே, வராமேன் சொல்லுவேமே, வராமேன் சொல்லுவேமே. விசுவாசம் பெருசாக வைக்கிறேன் நடக்கணும் அப்படின்ட்டு. நடந்துச்சா, நடந்திருக்குமா,
எட்டாவது ஃபெயிலு. யாராவது எம்பிபிஎஸ் கூட்டு கொடுத்துருப்பாங்களா? இல்லை. நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? அந்த பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட்லேயே சிறந்த பாஸ்டர் இவர் தான் சொல்லிட்டு டாக்டர் பட்டத்தை கத்துற கொடுத்தார். ராமன் சொல்லுமே, கரங்களை தெரிய கத்திர மை செலுத்துமே. அவங்க தகப்பனார் மிகுந்த சந்தோஷப்பட்டார். நான் உலகத்தில் இருக்க மருத்துவ டாக்டர் பட்டம் வாங்குறத காட்டிலும் என் புள்ள தேவனோட ஆவிக்குரிய காரியத்தில் டாக்டர் பட்டம் வாங்கினது எனக்கு மனப்பூர்வமாக சந்தோஷம் சொல்லிட்டு தன் ஜீவனை விட்டார். ராமன் சொல்லுமே, உன் ராமன் சொல்லுமே, உன் விசுவாசம் பெரிதாக இருக்கணும். ஆதியில் நம்ம நினச்சி நிற்போம், ஆனால் இப்போ உன் விசுவாசம் எப்படி இருக்கு? அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக போயிட்டு இருக்கு. சபைக்கு கூடுதல் வர்றதில்லை, ஜபத்தில் இருக்கிறதில்ல, டைமுக்கு முன்னெல்லாம் கரெக்ட் டைமுக்கு வருவோம், இப்போ கரெக்ட் டைமுக்கு வர்றதில்லை. எத்தனை பேர் நீங்கள் கரெக்ட் டைம் வந்திருப்பீங்க? கத்தர் உங்களோட பேசியிருப்பார்ல. ராமன் சொல்லுமே, இன்னைக்கு கத்தர் இந்த தொடர்ந்து ஒரு அஞ்சு வாரமாக எச்சரிப்பின் சத்தமாய் கடத்தர் கொடுத்து கொண்டிருக்காரு. ராமன் சொல்லுமே, நம்ம கத்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற காரியம் ஆதியிலிருந்து அன்பை விட்டுட்டாய், ஆதியிலிருந்து ஐக்கியத்தை விட்டு விட்டாய். மீண்டும் படிங்க அதிலேயே இரண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துல தொடர்ந்து படிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்ன? நீ எழுத வேண்டியது என்னவென்றால், ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு, ஆமென், ஏழு பொன் விளக்கு குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. தேவன் சொல்லுகிற வார்த்தை கத்தர் நம்மளை குறித்து சில சாட்சிகளை கொடுக்கிறார். படிங்க அப்படியே தொடர்ந்து. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் கத்தர் நம்ம கிரியைகளை அறிந்திருக்கிறார். கிரியைனா என்னங்க சொல்லுங்களேன்? உங்க செயல். இது ரோமன் கத்தலிக் பைபிள் அழகா நம்ம சுத்த தமிழ் அழகா போட்டிருப்பாங்க. உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் இந்த பைபிள் அந்த பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க. அது ஈஸியாக வசனம். நம்ம எளியும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க பைபிளாக எளிய முறையில் பேசுகிற வார்த்தை இருக்கும். எல்லாமே கத்துற வார்த்தை தான், எதுவும் கூட்டவும் குறைக்கவும் இல்லை. அந்த வசனத்தை இதே அதிகாரத்தில் போய் படுத்தி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இல்லை எளிமை முறையில் பேசுறது அங்கே வசனமாக எழுதப்பட்டிருக்கும். ஒராமேன் சொல்லுவோமே. படிங்க. உன் பொறுமையில் முதல்ல கத்த சொல்கிற உன் கிரி என்னன்னு தெரியும். கிரி என்னன்னா உன் செயலை. சபைக்கு வர நீ நல்ல கிரியை தான், சர்ச்சைக்கு கரெக்டாக வரையா போகிற. நம்மளை பொறுத்த என்னென்னா சபைக்கு வந்துட்டாவே இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அட்டன் பண்ணது போல். உன் கிரியை நல்லதாக இருக்குது, ஜெபம் பண்ணுற, போகிற, வர, உன் வேலை எதுவும் செய்கிற, குடும்பத்தை பார்க்குற, நல்லது தான். அடுத்தது உன் பிரயாசம். உன் பிரியம் எப்படி இருக்குது? நீ கத்திரம என்ன அளவுக்கு பிரிய வச்சுருக்க, உன் வேலை சிநேகத்தில் என்ன பிரிய வச்சுருக்க, உன் மனைவிடத்தில் என்ன பிரிய வச்சுருக்க, உன் குடும்பத்தில் என்ன பிரிய வச்சுருக்க, நல்லது தான். படிமா, உன் பொறுமை எப்படி வச்சுருக்க? வீட்டில் உன் மனைவி திட்டினா பொறுமையாக இருக்கியா? உன் கணவன் திட்டினா பொறுமையாக இருக்கிறோமா? உன் குடும்பத்தில் யாராவது சண்டை போட்டால் பொறுமையாக இருக்குமா? வேலை சனத்தில் உன் மேனேஜரோ தொழிலாளி திட்டினா பொறுமையாக இருக்கிறோமா? உன் சபைகளில் உன் கூட இருக்க விசுவாசி யாரை திட்டினா பொறுமையாக இருக்கிறோமா? எந்தெந்த காரியத்தில் பொறுமையாக இருக்கிறோன்ட்டு என்ன பண்ணி கொண்டிருக்கார் கத்தர்? பார்த்து கொண்டிருக்கார். ராமன் சொல்லுமே, இன்றைக்கி குடும்பத்தில் அநேகர் பொறுமை இழந்து போயிருக்கிறோம். ராமன் சொல்லுமே, ஆதியில் மனைவி என்ன சொன்னாலும் கம்னு இருப்பான், இப்போ ஆதியில் கணவன் என்ன சொன்னாலும் கேட்டுருக்கணும், இப்போ ராமன் சொல்லுமே பொறுமையை இழந்து தேவ அன்பை இழந்து போயிருக்கும். ராமன் சொல்லுமே எத்தனை பேர் பொறுமையாக இருக்கும்? உங்கள் மனைவி திட்டும் போது, உங்கள் கணவன் திட்டும் போது பொறுமையாக இருக்கும், தகப்பனார் திட்டும் போது கம்னு இருக்கும், தாயார் திட்டும் போது கம்னு இருக்கும். பொறுமை இழாதபடி சத்ருவான உனக்கு கோபத்தை கொடுத்து கொண்டிருக்க. ராமன் சொல்லுமே, படிங்க அப்படியே. நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும், பொல்லாதவர்களை சகிக்க கூடாதபடி இருக்கிறதும். அப்படின்னா சத்ரு சிநேகின்றாரு, ரெண்டாவது சண்டைக்காரி வீட்டில் இருக்கிறத காட்டிலும் ஒரு மூலையில் எங்கேயாவது இருப்பது நலன்றாரு. ஆனால் இங்கே பர்டிகுலராக சொல்றாரு, நீ தேவனோட பிள்ளையா இருக்கிறியே, பொல்லாதவர்கள்னா எப்படிப்பட்டவங்களாம் இருப்பாங்க? பொல்லாப்பு செய்கிறவர் தான் இருப்பாங்க, சண்டைக்காரியாக தான் இருப்பாங்க, களவு செய்கிறவங்க தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள நம்ம சகிக்கிறோமா? வராமேன்னு சொல்லுமே, நம்ம சபிக்க மாட்டோம். பொல்லாதவன்னா அவன் மோசமான ஆள், ஆனால் கத்த சொல்கிற நீ என்னோட பிள்ளை. வராமேன்னு சொல்லுமே, நீ சகிக்கிறியான்னா கத்த சொல்கிற நான் நீ செய்கிற பொல்லாப்பெல்லாம் நான் சகித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நீங்கள் யாரும் பொல்லாப்பு என்ன பண்ணுறதில்ல, சகிக்கிறது இல்லை. ராமன் சொல்லுமே,
உங்கள் சத்ருக்கள் பொல்லாதவர்கள் அவர்கள் எத்தனை பேர் சிநேகிக்கிறவா இருக்கீங்க? அவர்கள் திட்டுனா அதை சகித்துக்கொள்ளவர்கள் எத்தனை பேர் இருப்பீங்க? நம்மளை பொறுத்த நம்ம மாமியார் சகி பொல்லாதவர்கள், நம்ம மருமக பொல்லாதவர்கள், அப்புறம் நம்ம மேனேஜர் பொல்லாதவர்கள், நம்மளுக்கு எதிர்த்து நிற்கிறவங்க பொல்லாதவர்கள், நம்மளுக்கு காம்படிஷனாக இருக்கும் பொல்லாதவர்கள், அவர்கள் தீட்டுற திட்டத்திற்கு நீங்கள் சகித்து கொள்கிறவர்களாக இருக்கிறீங்களா? இல்லை. ஆனால் கிறிஸ்துவுக்கள் ஆதியில் வந்த உடனே இது சகிப்பு இருக்கும், அன்பு இருக்கும், பொறுமை இருக்கும், கோபம் இருக்காது, எல்லாமே இருக்கும். ஆனால் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உன் வாழ்க்கையில் சகிப்பு தன்மை இல்லாதபடி இருக்கு. படிங்க, ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து கடைசியா வந்து சொல்றாரு. நம்ம எப்படி இருக்கிறோமா? தமிழ் இந்த மெட்ராஸ் பாஷையில சொல்லுவாங்க, உசாராகிறோம். எப்படி யாராவது ஏமாத்தின ஏமாறுவோமா? நம்ம யாராவது வந்து ஏதாவது நம்மளை ஏமாத்தின ஏமாறுவோமா? ஏமாற மாட்டோம், உசாரா தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் சில பேர் ஏமாத்துறவங்க ஏமாத்தின்னு தான் இருக்காங்க. ஒராமே சொல்லுமே, ஒராமே சொல்லுமே. முன்னெல்லாம் இறக்கம் காட்டி ஏமாத்துவாங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க சொல்லுங்களேன்? மெரட்டிலாம் இல்லை, ஆசை காட்டி ஏமாத்துறாங்க. எப்படி ஆசை? பெரிய ஆசை. இன்னைக்கு இந்த உலகத்தில் ஏமாத்துறதுக்கு, ஆசை காட்டி ஏமாத்துறதுக்கு அநேக உருவாவாங்க. ஆனால் நம்ம உசாராக இருக்கும். கத்துருப்பா, நீ எல்லாம் கரெக்டாக தான் இருக்க, ஆனாலும் நாலாம் வசனத்தை படிங்க. படியுமா? பொறுமையா இருக்கிறதையும் நிறைய விஷயத்துல பொறுமையா இருந்திருப்போம். படிமா, என் நாமத்தின் நிமித்தம் நிலைப்படையாமல் நிறைய இடத்துல அங்க இங்க ஊழியத்துக்கு ஓடி இருக்கலாம். நல்லதுதான், ஆனா இருந்தாலும் உன் பேர்ல எனக்கு என்ன இருக்கு? ஒரு குறைவுண்டு. என்ன குறையா? ஆதியில இருக்க அன்பை விட்டுட்டு. நீ சர்ச்சைக்கு வர்றது முக்கியம் இல்லை, காணிக்க செலுத்துறது முக்கியம் இல்லை, பாடல் பாடுறது முக்கியம் இல்லை, தசமபாகம் கொடுக்கிறது முக்கியம் இல்லை, இங்க பெருக்கிறது முக்கியம் இல்லை, தேவனுக்கும் உனக்கும் இருக்க உறவு இருக்கா? ஒராமே சொல்லுமே, தேவனை நீ ஐக்கியமா இருந்தா அந்த ஐக்கியம் இருக்கா? அந்த ஐக்கியம் இல்லைன்னா நீ பண்றது எல்லாம் வேஸ்ட் தான். ஒராமே சொல்லுவேன், கரங்களை திட்டி கத்திரமே சொல்லுமா. என்ன சத்தமா? நீ ஆதியின் ஐக்கியத்தை விட்டு விட்டாயினா உன் வாழ்க்கையில் நடக்கும். எதனால நீ ஆதியின் ஐக்கியத்தை விடுற தெரியுமா? உன் வளர்ச்சி வளர்வதுனால. ஒராமே சொல்லுமே, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? திராட்சை பழத்துக்கு கத்திர உப்பாய் இருக்கிறார். திராட்சை ரசத்துக்கும் திராட்சை பழத்துக்கும் நம்ம மனுஷனை ஒப்பிடுவார். எப்படி? அந்த காம்புலேருந்து எப்போ திராட்சை பழம் கீழே விழும்? பழுத்த உடனே. அதை பழுக்காமல் வைக்கிற வரையும் அந்த திராட்சை பழத்திலே இருக்கும். அப்போது நீ வளர்ச்சியான உடனே அந்த இடத்த விட்டு நீ வெளியே வருகிறாய். ராமேன் சொல்லுவேமே, தெய்வ சமூகத்தில் உன்னை ஆசீர்வாதம் வைக்கிற வரையும் வைக்காதவர் நீ தேடி வருவேன். 80% எத்தனை பேர்? 80% ரட்சிக்கப்பட்டவங்க பின்மாற்றத்துக்கு போன காரணம் என்னென்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுனால. ராமேன் சொல்லுவேமே, எப்படியா? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுனால வெளியே போனாங்க. 20% வேற, இன்னும் ஒரு 80% எப்படி இருக்கிறாங்கன்னா ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு சோர்ந்து போயிட்டு அவள் தான், இனிமேல் நான் தோத்து போயிட்டேன், அவ்வளோதான், இனிமேட் எனக்கு எதுவுமே கிடைக்காது. பின்னாடி போனாங்க பார்த்தீங்களா, அது போனவங்க திருப்பியும் கத்தர் கூட வராதபடி மீண்டும் விலைக்கு போனவங்க இன்னும் அநேகம் இருக்கிறாங்க. ஒரு வாட்டி விலைக்கு போனவங்க கத்தர் மீண்டும் எழுப்புவார். ஆனால் மீண்டும் ஆதி அன்புக்கு வராதபடி நீ மீண்டும் மீண்டும் பாவம் செய்து மீண்டும் மீண்டும் நீ கத்தரை துன்பப்படுத்தி நீ பண்ற காரியத்தினால் நீ விலகி போறவரா இருக்க. ராமன் சொல்லுமே, நான் தான் அந்த திராட்சைப்பழம் சொல்லுங்களேன், நான் தான் அந்த பழுத்த திராட்சைப்பழம். எந்த திராட்சைப்பழம் பழுத்து சுவையா இருக்கோ அது உதிர்ந்து போகும். ராமன் சொல்லுமே, அது காஞ்சி இருக்கிற வரை நீ அந்த ஜடி செடியை விட்டு அந்த கிளையை விட்டு நீ வரமாட்ட. ஆனா நம்ம வர்றது எதனால? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சதுனால.
இப்போ ஆசீர்வதித்தது குத்தமாக குத்தம் இல்லையா? உனக்கு வேலை வாங்கி கொடுத்தது குத்தமாக குத்தம் இல்லையா? கல்யாணம் ஆகலைன்னா ரெகுலராக வந்துன்னு இருப்பேன், மாப்பிள்ளை கிடைச்ச உடனே அடுத்த நாளே வருதில்லை, எங்கள் மாமியார் வீட்டில் அனுப்ப மாட்டோம், ஆனால் அம்மாவுக்கு டிமி கொடுத்துட்டு வந்திருப்பேன். உன் ஆசீர்வாத இப்போ ஒரு வயிற்றில் ஒரு புல்லு பூண்டு ஒன்று பொழைச்சதுன்னா நான் அங்கேயே ஊழியம் செய்வேன் பாஸ்டர்னு. குழந்தை பிறந்தால் ஆளே இருக்க மாட்டாங்க, ஏமா வரல, அந்த குழந்தை எனி டைம் கத்தினே இருக்கு பாஸ்டர், இங்கே வந்தால் சர்ச்சில் வந்தால் உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கா, ஆனால் நான் வர்றதே இல்லை. இப்போ வளர்ந்தாச்சு இல்லை, இல்லை பாஸ்டர் இப்போ வரணும், குழந்தை ஸ்கூலுக்கு போகணும், அவனுக்கு ஒரு நாள் தான் இருக்கான், துணிலாம் துவைச்சு போடணும். குழந்தைய கொடுத்தது கத்த செய்த குத்தமா? அப்படியே விட்டுருந்தா என்ன பண்ணியிருப்ப? சர்ச்சிலேயே உட்காந்துருப்பேன். சரி ரொம்ப ஜெபம் பண்ணுறியே, உன்னை பழுத்து பகலம் பழுத்து பார்த்தா நீ விழுந்து போயிடுற, ஒரு ஆமேன் சொல்லுவோமே. நான் இனி விட மாட்டேன், நான் பழுத்தாலும் இப்பயே தெரிஞ்சுக்குங்க, திராட்சை பழம் பழுத்தாலும் சரி அது கிளையில் ஒட்டின்னு தான் உன விலை கொடுத்து வாங்குவாங்க, உதிர்ந்த ஜார்ச்சைக்கு விலை கம்மி, ஒரு ஆமேன் சொல்லுவோமே. உண்மை தானே? பழுத்து தான் இருக்கு, உதிர்ந்து ஒரு பேப்பரில் கட்டி கொடுத்தா வாங்குவியா? காசு கொடுத்து தான் நான் வாங்குறேன், நல்ல படத்தை கொடுணும், ரெண்டும் நல்ல படம், உண்மையாக உதிர்ந்த பழம் டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பழுத்து இருக்கும், உதிராத பழம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், ஆனால் காம்பில் இருக்கும், ஆனால் உதிர்ந்த பழத்துக்கு என்ன கிடையாது, விலை கிடையாது. நீ உதிராதபடி அந்த கிளையில் ஒட்டி இருக்கிற பழமாக இருக்கணும், ஒரு ஆமேன்னு சொல்லுமே. கர்த்தர் உன்னை நேசிக்கிறான், மீண்டும் என் கிளையில் வந்து ஒட்டமா, ஒரு வாட்டி உதர்ந்துட்டுனா திருப்பி மேலே வர்றது கஷ்டம். இங்கே தாவீது வாழ்க்கையை பார்ப்போம், எடுத்து படிங்க 2 சாமுவேல் 6:14 படிங்கம்மா. 2 சாமுவேல் தாவீது சணல் நூல். இங்க தாவீது எப்படி இருந்துக்கான் இங்க கவனிங்கம்மா, எல்லா பாருங்க, இங்க பாருங்க, ஆடு மேய்ச்சிருந்தவன கத்த என்ன பண்ணிட்டாரு, ராஜாவை மாத்தி சிங்காசனம் நிக்க வச்சிட்டாரு. அவன் போடுற ட்ரெஸ் கோட்டு தான், கிரீடம் தான், ஷூ தான், எல்லாமே வாட்சி கீச்சு நல்லா பொலிவா இருக்காரு. அவனுக்கு இன்னொரு மகிமையை கொடுத்தார் கத்தர், இவன் எந்த சூழ்நிலையும் என்னை துதிச்சுன்னுதான், இவன் யோக்கியமாக இருந்தார், உத்தமனாக இருந்து என்ன பண்ணார் கத்தர், அவனுக்கு தேவகுமாரனுடைய தகப்பன் என்ற ஸ்தானத்தை கொடுத்தார். தாவீதின் குமாரனே என்று சொல்லத்தக்கதாய் தாவீது நாமத்தை உயர்த்தினார். கரங்களை திட்டு கத்தர் மைசூல் தூமே இந்த ஸ்தானத்தை இந்த வேதத்தில் வேற யாருக்கும் கொடுக்கல. அப்படிப்பட்ட தாவீது ராஜாவான உடனே தேவனோட பலிப்பீடம் அவன் தேசத்துக்குள்ள வர்றது எங்கேருந்து பார்க்குறான், மொட்டை மாடிலேருந்து இப்படி வெட்டி பார்க்குறான். இப்போ எப்படி இருக்கான், செழிப்பாக இருக்கான், ஆசீர்வதித்தார் கத்தர். ஆசீர்வாதம் எப்படின்னா இருக்குன்னு ராஜா வாயிட்டான், ஆனால் அந்த பலிப்பீடம் வந்தால் தான் மகிமை. மகிமைனா என்ன, பணம் வேற மகிமை வேற, கௌரவம் வெற்றி உனக்கு பதவி. அப்படிப்பட்ட பதவி அங்கே பலிப்பிடும், அவன் சர்ச்சுக்குள்ளே வருது, அவன் ஏரியாவுக்குள்ளே வருதுன்னு தெரிஞ்சுனும். மொட்டை மாடலேருந்து பார்த்த உடனே அவனுக்கு ஆடணும்னு ஆசை, ஆசைக்கு தடையாக நிற்கிறது என்ன, இந்த ராஜாவோட இதெல்லாம் கைட்டி போட்டு என்ன போட்டு போகிறான்னா, தாவீது சணநூல் தரித்து கொண்டு சாக்குடைய அணிந்துட்டு தன் முழு பலத்தோடும் சும்மா ஆடலையா, நல்ல செம்ம குத்தாட்டம் போட்டிருப்பான். அந்த சாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரோட்டில், அவன் யாரையும் பார்க்க மாட்டான், செம்ம அந்த மோளத்துக்கு ஏற்ற மாதிரி செம்மையை நாள் அடி அடிப்பானுங்க. உண்மையாக சாவு மூலம் வரும்போது உங்களுக்கே டான்ஸ் ஆன மாதிரி தோணும், உண்மையாக இல்லையா? ஒரு சகோதரி ஆமாம் பிரதர்ன்றாங்க, மனசில் இருக்கு வெளியே சொல்ல முடியல, லேடிஸாக படைச்சிட்டாங்க இல்லை, நானும் 2 டான்ஸ் ஆடிருப்பேன்னு சொல்லுவாங்க, ஒரு ஆமேன் சொல்லுமே. உண்மை தானே? ஆமேன்னு சொல்லுங்களேன், ஆமேன், ஆட ஆசை இருக்கு. அப்போது அவன் சணல்களை போட்டு முழு மலத்தோடு நடனம் ஆடினான். இப்போது ஆசீர்வாதத்தை உள்ளே வருது, இதை பார்த்தோன்னே டான்ஸ் ஆடுறான். இதை பார்த்து முடித்த உடனே ஆசீர்வாதம் வருது, போகிற போர்லெல்லாம் இவன் தான் ஜெயிக்கிறான். ஞாயிறு தோறும் காலையே 10 மணி முதல் 12 மணி வரை தெய்வ ஆராதனை உண்டு, முடிந்ததும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாய் விடுதலைக்காய் ஜெபிக்கிறோம். வாருங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேகர் மாந்திரிக கட்டுகள், சுகவீனம், நோய்கள், மனக்குழப்பங்கள் மத்தியில் வந்தவர்கள் இன்னைக்கு விடுதலை ஆக்கி கொண்டு அநேக சாட்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாட்சி நடக்கணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கணும், வாருங்கள், உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் அவளோடு இருக்கோம். உங்களுக்காக ஜெபம் பண்ணுவதற்கு நாங்கள் அவளோடு இருக்கோம். உங்கள் விண்ணப்பங்களை, தேவைகளை கீழே இருக்க விலாசத்திற்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் சபையோர் அனைவரும் ஜெபிக்க காத்து கொண்டிருக்கோம். உங்களால் முடிந்த இந்த டிவி ஊழியத்திற்கு உகந்த காணிக்கையை கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.